பன்னீரண்டு விளைதாய் அப்பா நல்ல புருஷனை பெற்றவா.
ஏத்த வீட்டு பண்ண பாத்தீங்களா சுவாமி கல்யாணம் ஆகி 7 வருஷம் தான் ஆச்சு ஏ பாலாஜி 8 பிள்ளை 8 பிள்ளைக்கு இதாயிட்ட ஒரு கர்ப்பத்துல டபுள் ரெட்ட பிள்ளை அடுத்த வீட்டு பண்ண பாத்தீங்களா கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு 6 வருஷத்துல 6 வருஷத்துல 9 உள்ளிட்ட ஆயிட்டா மூணு கருப்பத்துல டபுள் டபுள் மன்னவனாகிய என் கணவனாகிய பிராணபதிய நமக்கு திருமணமாகி 12 வருஷம் ஆச்ச கொஞ்சி விளையாட நமக்கு ஒரு குழந்தை செல்வம் ஒரு பிள்ளை கூட இல்லையே மன்னவனாகிய பிராணனாதா நாளை என்ன பாவம் நாம செய்தோம் பெரியோர்கள் சொல்வார்கள்
முன்பரவில் செய்த பாவங்கள் கர்மங்கள் அத்தனையும் திறனுமானா? ஆனால் உலகத்திலே அநேக விதமான தான தர்மங்களை செய்ய வேண்டுமா? அப்படி பலவிதமான தான தர்மங்களை செய்தால் முன்பரவிலே செய்த பாவங்கள் கர்மங்கள் அநியாயங்கள் அத்தனையும் விலகி செய்த தர்மத்தினாலே தர்ம பலத்தினாலே குழந்தைக்க குழந்தை செல்வம் பிறக்கும் என்று குவலயத்தில் பெரியோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள். அதனால் மன்னவா, குழந்தை இல்ல குறை தீர நாமளும் பல தர்மத்தையா செய்து பார்ப்போமா? அதனால் நமக்கு பலன் கிடைக்காதா என்று பரிதாபத்தோடு சொன்னாள் பூருடையா. அப்போ முத்து வீரன் சொன்னான், பெண்ணே வருத்தப்படாத, நம்மட்டதான் எக்கச்சக்கமான பணம் காத்திருக்க, பிள்ளைகளா குறை தீர பெண்ணே உன் விருப்பப்படி அநேக விதமானதான தர்மத்தை செய்வோம் என்று முத்து வீரனும் பூருடையாளும் அரண்மனை பழங்க திறந்து ஹீரோல திறந்து இருக்கின்ற பணத்தையெல்லாம் அழி தங்கள் குழந்தை இல்லா குறையில குவலையமா உலகத்திலே அநேக விதமானதான செய்தார்கள். அப்ப சொன்னா பூருடையாள், முன்பரவியிலே ஏதும் பாவத்தை செய்ய போய் தான் நம்ம பிள்ளை தான் போயிட்டு இந்த பிறவியில நான் மனதறிந்து நான் மங்கையாகிய பூருடையால் யாருக்கும் எந்த தீங்கும் எந்த அநியாயமும் எந்த பாவத்தையும் நான் செய்யவில்லை. யாருமே குடும்ப கூட எடுத்து போட மாட்டேன். உலகத்தில் சொல்வார்கள், ஆதியிலே பெரியோர்கள் கண்டுக்கு பார்க்காதும் கறந்து கொண்டு விட்டவங்க பெரிய துவாசம் செய்தவன், கோவிலை இடித்தவன், கொடுமுடிகள் செய்தவன், சபைய கலைத்தவர்கள், பல சங்கடத்தை செய்தவர்கள், மாதா இல்லா பிள்ளைகளை மண்டையில கொட்டியவர்கள், தாயில்லா பிள்ளைகளை தலையிலே அடித்தவர்கள், அன்னமென்று வந்தவர்க்கு அப்பாலே போய் என்று சொன்னவர்கள், பிச்சை கேட்டு வந்தவரை பின்னே வர சொன்னவர்கள், கொத்தை குறைத்தவர்கள், குறை மறக்கால் அளந்தவர்கள், பணத்துக்காக பொய்சாட்சி கள்ளசாட்சி சொன்னவர்கள் சொன்னவர்கள், பால் பசுவை கொன்றவர்கள், பழிபாவத்தை செய்தவர்கள், இவர்களெல்லாம் அநியாய பாவத்தை செய்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதுக்குரிய தண்டனை கிடைக்கும் சொல்லுவாங்க. ஆரணங்காய பூருடையார் பெண் பிறந்த நான் முதலா யாருக்கும் எந்த அநியாய பாவத்தை செய்யவில்லை. ஆனாலும் முன்பரவியில்னு சொல்றாங்களே, போன ஜென்மத்தில்தான் நாம் இருவேரும் ஏதும் கர்மத்தை பாவத்தை செய்தோமோ என்னவோ தெரியல, அதனால்தான் நமக்கு இப்பிறப்பில் பிள்ளை இல்லாமல் போய்விட்டதோ. அந்த பாவங்கள் கர்மங்கள் தீர தர்மத்தை செய்வோம், அதனால் பலன் கிட்டும் என்று முத்து வீரனும் கூடையாடும் அநேக திரவியங்களை எடுத்து அகிலமான உலகத்திலான அநேக விதமான தான தர்மத்தை செய்தார்கள். குழந்தைக்காக கோடான கோடி தர்மத்தை செய்தார்கள். என்ன தர்மத்தை செய்தார்கள் அவர்கள்? பூதானோ கோதானோ பால்வாடி பால் மடத்த கட்டி வைத்தருக்கு ஆனாலும் கொடுக்கலுட்டாத்து பணங்கள் கொடுக்கலுட்டா அலை இல்லாத ஊர்களு ஐயா ஊர்களுக்கு போட்டு வைத்தார் பாட்டு வைத்தார்
இனிமேல் குழந்தை இல்ல மகளை இல்லைன்னு வருந்தாத
குழந்தை இல்லாத சில தம்பதியர்கள் பிள்ளையினுடைய ஆசை தீர எச்சுக்கு பிள்ளை எடுத்து வளர்க்காங்க. பெற்றால்தான் பிள்ளையா, பிள்ளை இல்லைன்னா செத்துக்கு ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தாலாக தான் நாட்டில் எத்தனை பேர் பிள்ளை எடுத்து வளர்க்காங்க. அது போல பின்னையே பூருடையா நமக்கு மதல இல்ல குறை தீர செத்துக்கு ஒரு பிள்ளை எடுத்து வளர்ப்போம் என்று வீரன் சொல்ல மொய்குழலாய் பூருடையா என்ன சொன்னா தெரியுமா? ஒரு அதிக பணத்தையோ ராஜமணத்தையோ உடுத்து
பிள்ளைய வாங்கி வளர்த்தாரா அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் நீடிக்காது மாதிரிதான். நம்மளுடைய பிள்ளைன்னு நாட்டுல சொல்ல மாட்டாங்க. அதனால நாம வளர்த்த பிள்ளைக்கும் பெருமை இல்ல. வளர்த்தவங்களாகி நாமளும் அந்த பிள்ளையால மதிப்பே கிடைக்காது. ஆகவே மன்னாவா, ஆண்டவன் கிருபையால் நம்மளுக்கு ஒரு ஆணாவது பெண்ணாவது பிறந்தா தான் நமக்கு நிம்மதி. இந்தரத்து பெண்கள் எல்லாம் குழந்தைகளை பெற்றெடுத்து குதூகலமா வாழும் போது பாதகினாய் இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்து தங்களுக்கு வாழ்க்கைப்பட்டு கணவரும் மனைவியும் கலந்து வாழும் காலத்தில் நமக்கு இந்த உலகத்திலே மன்னா கத்தரிக்காய் தோட்டத்தில் காய்பறிக்க பிள்ளை இல்லைக்காய் தோட்டத்தில் Yeah.
அதை விட்டுட்டு வாழ்ற வீட்டுல தினந்தோறும் பிள்ளை இல்ல, குழந்தை இல்ல, மலர் இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிய. வாழ்ற வீடு எப்படி தினந்தோறும் அழுது புலம்பிட்டு இருந்தா வீடு வீடாக மாடி என்று வேகமா கோபமா பேசணும். அப்பதான் முருடைய சொன்னா, மன்னா இந்த உலகத்திலே நாம இருவேரும் வாழ்ந்து முடிந்து இறைவன் பாதம் சேருங்காரத்தில நமக்கு ஈமக்கிரியை செய்யக்கூட ஒரு பிள்ளை இல்லையே. கணவனாய பிராணபதியின் ஆளவர் காலத்தில் இந்த உலகத்திலே நாம் இருவேரும் செல்வச் சிறப்போடு வாழ்ந்து விட்டு சிவன் பாதம் சேருங்காலத்தில நாளை கொள்ளி வைக்க பிள்ளை இல்ல, கொள்ளி வைக்க பிள்ளை இல்ல, வடநாடு விட்டு தென்னாடு இலட்சணத்தில் திருநெல்வேலி மாநகரத்தை கடந்து பாளையங்கோட்ட பாதையாக முந்தடப்பு நாங்கு நேரி ஏர்வாடி வள்ளியூர் வழியாக கன்னியாகுமரிக்கு
கால்நடையா நடந்து பாதசாரியா வர்றார். பனகுடி ஊர் பக்கம் வருகின்றார். தென்முகமாக அந்த நேரத்திலே பாருங்கள், அந்த சமயம் பங்கிரி சித்திர மாதம், பயங்கரமான வெயில்,